அஸ்லாம் அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி டாட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் பணியாரம் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பணியாரம் ரெசிபி வந்து நான் ரவை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து பணியாரம் வந்து அரிசி மாவில் செய்வாங்க, அப்படி செய்யாமல் நான் ரவையில் செஞ்சுருக்கேன். அதனால் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் வந்து நான் 2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ண போகிறேன். இந்த 2 கப் அளவு ரவைங்கிறது வந்து 500 கிராம்ஸ் அளவுக்கு ரவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் நம்ம ரவை ஆட் பண்ணணுமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் வந்து இதில் நான் சேர்க்க போகிறேன். இது வந்து காய்ச்சின பாலாகவும் இருக்கலாம், இல்லை காய்ச்சாத பாலாகவும் இருக்கலாம். இதில் வந்து 2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 கப் அளவுக்கு பாலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 5 to 6 hours அளவுக்கு நம்ம இதை ஊற விட்டுறணும். அப்போ தான் இந்த ரவை வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு 5 to 6 hours அதை அப்படியே செப்பரேட்டாக வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். இப்போ வந்து 5 to 6 hours ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீங்களே கைவிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்படி சாஃப்டாக இருந்தால் தான் பணியாரம் வந்து நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம இந்த 5 to 6 hours ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் எந்த அளவுக்கு ரவை எடுத்தனோ அதே கப் அளவுக்கு தான் நான் சுகர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்கு, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பனானா, ஒரு பனானாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் 1 கப் ஃபுல்லாக இப்போ ஆட் பண்ணலை, ஒரு 1/4 பாகம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிச்சம் வந்து சுகர் வச்சுருக்கேன். ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னு நினச்சோன்னா நம்ம வந்து திருப்பியும் அந்த இருக்கிற மிச்ச சுகரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுகர் வந்து கம்மியாக இருக்கனால நான் மிச்சம் இருக்க அந்த சுகரையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா விஸ்க் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிட்டோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம தோசை மாவில் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் கெட்டியாக்கிறதுக்காக நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணுறேன். அதுவும் கொஞ்சமாக தான், ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. ஏன்னா வந்து பணியார மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக மீடியமாக இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதையும் எந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும், நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா பணியாரம் சாஃப்டாக வரும். இப்போ இதை செப்பரேட்டாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவு விட்டு பார்க்கணும். பாருங்கள், இப்போ மேலே வந்துருச்சு, நல்லா வெந்து இப்போ வந்து நமக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பணியாரமாக நம்ம இதில் போட்டுடலாம். பிகினர்ஸாக இருந்தால் கையில் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா கையில் எண்ணெய் தெரிக்கும். ஆனால் வந்து கையில் போட்டால் தான் இந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம வந்து ஸ்பூன்லேயோ கரண்டிலையோ எதுலேயோ போட்டோம்னா அந்த ஷேப் வராது. பாருங்கள், இப்போ எண்ணெயில் போட்டோன்னே அப்படி மேலே நல்லா வந்துருச்சு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பணியாரம்னு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் மேலே கருகாமல் வரும். ஏன்னா நம்ம அது சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக இது கருகிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கிறதுனால இது சீக்கிரம் கருகாது. இப்போ வந்து பணியாரத்தை வந்து பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம் நம்ம. நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த பணியாரத்தை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவை பணியாரம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பால் ஆட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம், தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணவே கிடையாது.
வாழைப்பழம் முட்டை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறதுனால இந்த பணியாரம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருந்தாலும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குன்னு. சாஃப்ட்னஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.